திருநெல்வேலி பசுமை நகர் லயன்ஸ் கிளப், டீம் ட்ரஸ்ட் மற்றும் அரசு அருங்காட்சியகம் இணைந்து ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. திருநெல்வேலி பசுமை நகர லயன்ஸ் கிளப், டீம் ட்ரஸ்ட் மற்றும் அரசு அருங்காட்சியகம் இணைந்து ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அருங்காட்சியகத்தில் வைத்து நடைபெற்றது. திருநெல்வேலி பசுமை நகர் லயன்ஸ் கிளப் தலைவர் தங்கராஜ் வரவேற்புரையாற்றினார். திருநெல்வேலி பசுமை நகர் லயன்ஸ் கிளப் பட்டய தலைவரும் டிஜி அக்ஷய் என்டர்பிரைசஸ் மேக்ஸல் மேட்ரஸஸ் நிறுவனரும் டீம் ட்ரஸ்ட் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான லயன் திருமலை முருகன் தலைமை வகித்தார். காளிதாஸ், முருகப்பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காவல் துணை ஆணையர் சீனிவாசன் மற்றும் அரசு அருங்காட்சியக காப்பாற்றிய சிவசத்தியவள்ளி, மாவட்ட கல்வி அலுவலர் கூடலூர் முனைவர் சுடலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். தேசிய நல்லாசிரியர் பொன்ராஜ், திருநெல்வேலி பசுமை நகர லயன்ஸ் கிளப் ஆஃப் பிஆர்ஓ ராமகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். திருநெல்வேலி பசுமை நகர லயன்ஸ் கிளப் பொருளாளர் பிஜிஎம் நடராஜன் நன்றி உரையாற்றினார். ராஜ்குமார் அருளானந்தம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏராளமான ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஒரு தேசிய நல்லாசிரியர் கலெக்டரேட்ல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஆடம்
மனசுக்குள்ள. ஆனா இங்க வந்து பார்த்தாதான்
பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 16 வருடங்களாக இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாராட்டுகிறார்கள். உண்மையிலேயே பாராட்டக்கூடியது, ஒரு ஆச்சரியப்படுத்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து தொடர்ச்சியாக ஊக்குவிப்பில் இருந்தால் ஊக்குவிக்கிறவங்க கூட சாக்குவிப்பானுமாங்க ஒரு பழமொழி. அது மாதிரி ஊக்கப்படுத்துவது தொடர்ச்சியாக ஒரு 16 வருடம் நண்பர் நடத்துகிறார் என்றால் உண்மையிலே அவருக்கு பாராட்டு தகும். இந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து ஒரு 3 தொழில்கள் வந்து புனிதமான தொழில்கள். 1 வந்து ஆசிரியர் பணி, 2 மருத்துவ பணி, 3 காவல் பணி. இந்த 3 பணிகள் தான் காலங்காலமாக புனித தொழிலாக கருதப்பட்டு வருகின்றன. இப்போ ஆசிரியர் பணி ஒழுங்காக சங்க காலத்திலிருந்து படிப்படியாக வந்த மாதிரி குரு சிஷ்யர் அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஆசிரியர் பணி அப்படியே இருந்ததுன்னா, ஆசிரியர் பணி சிறப்பாக அமைந்து விட்டால் காவல்துறைக்கு வேலையே இல்லை. நீங்கள் தான் வந்து சொசைட்டியை ஒரு சமூகத்தை உருவாக்குறீங்க. உங்கள்கிட்ட தான் மாணவர்கள் வந்து நிறைய நேரம் இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆசிரியரோட பையனாக சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து 35 வருடங்களாக பஞ்சாயத்து யூனியன் துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தாங்க. அப்போ அந்த நான் எங்கள் ஸ்கூல்லையும் படிப்பேன், அங்கே அவங்க பக்கத்து கிராமத்துலேயும் போய் லீவ் நாளில் போய் படிப்பேன். அப்போ ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் ஒரு ரொம்ப பிணைப்பு இருந்தது. ஆசிரியர்கள் வந்து ஒரு அந்த ஊர்லேயே வந்து ஒரு மரியாதைக்குரிய விதமாக நடத்தப்பட்டார்கள். அவர்கள்ட்ட வந்து பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க. மாணவர்கள் தெய்வங்களாக வழிபட்டார்கள். ரொம்ப ஒரு ஒரு உன்னதமான பிணைப்பு இருந்தது. இப்போ வந்து காலகட்டத்தில் ஒரு 30 வருடங்களுக்கு பார்க்குறேன், அப்படியே அது ஒரு தொய்வு இருக்குது. ஏன்னா ஆசிரியர்கள் நீங்கள் செலக்டட், யூ ஆர் பிளஸ்ட், உங்களை செலக்ட் பண்ணி பாராட்டு நடத்துகிறாங்க. இந்த ஆசிரியர் தொழிலில் வந்து ஒவ்வொரு மாணவனையும் 2 பக்கமும் தவறுகள் இருக்கலாம். ஆசிரியர்களும் மாணவர்களை தங்களுடைய குழந்தைகளாக நினைத்தார்கள். அந்த பையனை வந்து ஒரு படிக்கட்டாக இருந்து ஏற்றி விட்ட பிறகு அப்படியே மகிழ்ச்சி அடைவார்கள். இவங்க ஒரு இடத்துல தான் இருப்பாங்க, ட்ரெயின் வந்துட்டே போய் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி. நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு பேட்சாக வரும், வந்து அவங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஏற்றத்தை கண்டு மகிழ்வீர்கள். அவங்கள ஒரு தங்களுடைய குழந்தைகளாக நிறைய ஆசிரியர் வீடுகளெல்லாம் கூப்பிட்டு போய் சொல்லி கொடுப்பாங்க. ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க. நல்லா படிக்கிறவன் தானாக படிச்சிடுவான். இந்த படிக்காதவர்களெல்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து தனி பயிற்சி எடுத்து அதில் முன்னேறியவர்கள் எண்ணற்றோர் உள்ளன. அந்த மாதிரி ஆசிரியர்லாம் ரோல் மாடலாக இருந்துள்ளார்கள். நமக்கு எதிரே உள்ள இப்போ ரீசெண்டாக இளைஞர்களின் நாயகனாக இருந்த அப்துல் கலாம் அவரும் மிகப்பெரிய ஆசிரியர். அவர் பிரசிடண்டாக இருந்துட்டு அதே மாதிரி அண்ணா நேசுக்கு வந்து பாடம் கற்பித்தார். அதுமாதிரி ஆசிரியர் தினம் கொண்டாடக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரும் ஒரு பெரிய ஆசிரியர். பசுமை நகர திருநெல்வேலி பசுமை நகர அறிமச்சங்கத்தின் சார்பாக பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா ஆசிரியர் பெருமக்களுக்கு பட்டய தலைவர் மக்கள் சேவகர் அண்ணன் பொன் திருமலை முருகன் அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றது. இதில் இந்த ஆண்டு தலைவர் சகோதரர் தங்கராஜ் கலந்து கொண்டார். எங்களுடைய பிஆர்ஓ தம்பி ராம்ஜி அவர்கள், சகோதரர் சுப்பிரமணி அவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக இந்த மாவட்டத்துடைய காவல் ஆணையாளர் டிசி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி இந்த விழாவை சிறப்பு செய்தார்கள். நம்மளுடைய அறிவு சயின்ஸ் சென்டருடைய காப்பாளர் அருமை சகோதரி சிவசக்தியவள்ளி சிறப்புரை ஆற்றினார். முக்கியத்துடைய காப்பாளர் சகோதரி சிவசக்தியவள்ளி கலந்து கொண்டு தன்னுடைய சிறப்புரையை ஆற்றினார். இந்த சீர்மிகும் சிறப்பு மிக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பல விருதுகளை வாங்கிய பல மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த எங்களுடைய சங்கத்துடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்கத்தின் பொருளாளர் என்கிற முறையில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வு இந்த ஆண்டு 16 மேலாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பது எங்களுடைய பசுமை அரிமா சங்கத்துக்கு மிக சிறப்பு. இந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் எங்களுடைய பட்டயத் தலைவர் அண்ணன் திருமலை முருகன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி பசுமை நகர் அரிமா சங்கம், அரசு அருங்காட்சியகம் திருநெல்வேலி, டீம் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டம் மற்றும் தமிழகம் முழுவதும் இருந்து வந்துள்ள சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து
அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் அவர்களை பாராட்டு விதமாக இன்று நடந்த இந்த விழாவிலே நமது திருநெல்வேலி காவல் ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு திருவாரூர் துணை ஆணையாளர் சட்டம் ஒழுங்கு மிஸ்டர் வி ஆர் சீனிவாசன் அவர்களும், அடுத்ததாக பட்டதாரி மாவட்ட கல்வி அலுவலர் முனைவர் எம் சுடலை அவர்களும், மற்றும் நமது அருங்காட்சியகத்தின் காப்பாளர் சிவ சத்தியவள்ளி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. இது நாங்கள் நடத்துகின்ற இந்த கிரீன் சிட்டி நடத்துகின்ற 16வது ஆண்டு விழா. இதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து பாராட்டு சான்றிதழ் கொடுப்பதிலே எங்களது பட்டய தலைவர் லயன் பொன் திருமலை முருகன் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள். இந்த வருடமும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதுபோன்ற இப்பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலி கிரீன் சிட்டி அரிமா சங்கத்தின் சார்பாகவும், இந்த பாராட்டு பெற்ற ஆசிரியர்கள் சார்பாகவும் மீண்டும் பல்வேறு சாதனைகள் நீங்கள் எல்லாம் புரிய வேண்டும், அதற்கு உந்துதலாக எங்களது சங்கம் எப்பொழுதும் உங்களுக்கு தோள் கொடுக்கும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.